வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, கும்பகோணத்து பக்கத்தில் உள்ள கொரநாட்டுக்கருப்பூர் என்கிற கிராமத்தில் அபிராமி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோயிலோட முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி சமேத சுந்தரேஸ்வரர் திருக்கோயில். தலை விருட்சம் வந்து பாதிரி மரம், தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம். இந்த கோவில் 1000 வருடம் பழமையானது. பஞ்ச குரோச தலத்தில் ஒன்று, குபேரர் வழிபட்ட தலம், சுந்தரரால் பாடல் பெற்ற தலம். இவ்வூரின் பழைய பெயர் திருப்பாடலவனம். பெட்டி காளியம்மன் என்கின்ற காளியம்மனும் தான் இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கிறார்கள். பெட்டி காளியம்மனை பற்றி வீடியோ எண்டில் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவர் தான் இந்த கோயிலோட சுந்தரேஸ்வர சிவபெருமான். Thank you.
பெட்டிக்காளியம்மன் வரலாறு என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு சமயம் ஊர் மக்கள் அனைவரும் காவிரி கரையில் கூடியிருந்தனர். காவேரி வெள்ளத்தில் ஒரு பெட்டி அசைந்து வந்து கொண்டிருந்தது. அந்த பெட்டியை எடுத்து பார்க்கும்போது காளியின் மரச்சிலை அதில் இருந்தது. முழு உருவமாக அல்லாமல் மார்பளவு மட்டுமே உள்ள அந்த சிலையை என்ன செய்வதென்று அனைவரும் யோசித்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு சிறுமி ஞானம் வந்தது. போல் அந்த காளியின் சிறப்புகளை பற்றி விவரிக்க ஆரம்பித்தாள். விக்ரமாதித்த மன்னன் ஆராய்த்து வந்த மகாகாளிதான் இவள். அந்த மன்னரே இந்த சிலையை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஆற்றில் விட்டிருக்கிறார். பல ஆண்டுகள் எங்கெல்லாமோ ஆற்று வெள்ளச் சுழலில் சுற்றி கடைசியில் இந்த காவிரி கரைக்கு வந்துள்ளது என்கிறாள். மேலும் அந்த காளியை எப்படி பூஜிக்க வேண்டும் என்ற விவரங்களையும் தெரிவித்தாள். அதன்படி ஊரின் தெற்கு பகுதியில் ஒரு ஓலை கொட்டகை அமைத்து அந்த காளியை மரப்பெட்டியுடன் எழுந்தருளச் செய்து வழிபடத் தொடங்கினார்கள். வெள்ளிதோறும் அன்னப்பிரசாதங்களை பள்ளையம் போட்ட பின் பெட்டியை திறந்து அம்பிகையை ஆராதிக்க தொடங்கினர். ஒரு நாள் நள்ளிரவில் திடீரென்று ஓலைக்கொட்டை தீப்பிடித்து எரிந்தது. ஊர் மக்கள் எப்படியோ போராடி காலி இருந்த பெட்டியை காப்பாற்றிவிட்டனர். அப்போது பக்கத்தில் இருந்த காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியை அணுகினர். அம்பிகை சிலையை சிவன் கோவிலில்தான் வைத்து வழிபட வேண்டும். உங்கள் ஊரில் உள்ள சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் மகா காளிக்கு தனி இடம் உள்ளது, போய் பாருங்கள். அங்கேயே பெட்டியோடு அவளை பிரதிஷ்டை செய்து சுந்தர மகாகாளி என்ற பெயரில் ஆராதியுங்கள். சுபிச்சம் உண்டாகட்டும். பழைய பள்ளையம் பூஜை முறையை மாற்ற வேண்டாம் என பிடாதிபதி ஆசியை அருளினார். அன்று திருப்பாடலவனம் என அழைக்கப்பட்ட ஊர்தான் காளியின் ஊர். காளியூராகி கருப்பூராகி பாதி உருவ காளியானதால் கொரநாட்டுக்கருப்பூர் என்று இன்று அழைக்கப்படுகிறது.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.